அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன், அதாவது போன கிளாஸில் பார்த்த லெசனோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். புக் பேக்குக்குள்ள சில எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். சரி, புக் பேக் எக்ஸசைஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டாபிக் படித்தோன்னு ஒரு தடவை பார்த்துடலாமா? லாஸ்ட் கிளாஸில் நம்ம வணிகம், அதாவது பிஸ்னஸ், இதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? வணிகம், அந்த கமர்ஷியல், இதை பற்றி கொடுக்கறது வாங்கிறது, கடையில் போய் நம்ம பொருட்கள் வாங்கிறது கொடுக்கறது பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த லெசன்ஸோட கண்டினியூஷன்லாம் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸுக்கு போகலாமா? ஸோ டாபிக் என்னது? வளரும் வணிகம். வளரும் வணிகம், வணிகமில் என்னென்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்குன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதை ஒரு சின்ன ரீக்கா பார்த்துலாமா? மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது. மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது. வணிகம் இல்லையேல் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வணிகம் அதாவது பொருட்கள் நம்ம வெளில வாங்குகிற கொடுக்குற பழக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் நம்மளுடைய தேவைகளை எளிதாக நம்மளால் பூர்த்தி செஞ்சுக்கலாம், அதாவது நிறைவேற்றிக்கொள்ள இருந்திருக்காமல் இயலாமல் போயிருந்திருக்கும். அடுத்தது, வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நிறைய வகைகளில் இருக்குது. பார்த்திங்கன்னா வணிகம் வந்துட்டு கொடுக்கல் வாங்கல்லது நிறைய இதாக போயிட்டுருக்கு. அதில் வணிக நிறுவனங்களும் பல வகைகளில் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு கடைக்குன்னு போகணும் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கடைகள் இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், பாத்திரங்களுக்கு ஒரு கடை, இதுக்கு ஒரு கடை, அதுக்கு ஒரு கடைன்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் சந்தை மாதிரி ஒரு இடத்துக்கு போடுவாங்க. அந்த இடத்துக்குள்ளேயே எல்லாமே இருக்கும், நம்ம வாங்கிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு கடைகள் இருக்குது, தனித்தனியாக எல்லாமே ஒரு தனி நிறுவனங்களாக கூட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வணிகம் வந்து நிறைய வகைகளில் இருக்குது. அடுத்து, வணிக நிறுவனங்கள் நிறைய வகை இருக்குது. தமிழர் பழங்காலங்களில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர். தமிழர்கள் எல்லா காலத்துலேயுமே, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் வணிகத்தில் சிறந்து தான் விளங்கியிருக்காங்க. உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டுள்ளனர். உலகம் முழுவதும் எல்லா இடத்துல, உலகத்தில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வணிகத்தில் தொடர்பு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அது என்னென்ன, எப்படி எப்படி அதை வந்து உபயோகிச்சாங்கங்கிறத நம்ம இந்த லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. நமக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்மளால் உற்பத்தி செஞ்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான அந்த சில பொருட்கள், நமக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்கிற மற்றவங்கக்கிட்ட, பிறரிடமிருந்து நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஸோ தான் உற்பத்தி செய்கிற பொருளையும் சிலருக்கு விற்றுட்டுருக்கோம். இதே மாதிரி என்னாச்சு, ஒருவர் ஒரு பொருளை தாம் பொருளை வச்சுட்ருக்கவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட விற்கிறதும், மற்றவங்கள்ட்டேருந்து நம்ம பொருள் வாங்குறதும் வச்சிட்ருந்துருக்கோம். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் விற்பதும் தான் என்னது? வணிகம். ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் என்னது? வணிகம். அடுத்தது, பொருட்களை விற்பவர் யார்? வணிகர். பொருளை வாங்குபவர் யார்? நுகர்வோர் இல்லையா? பொருட்களை விற்பவர் யார்? வணிகர். பொருளை வாங்குபவர் யார்? நுகர்வோர். ஸோ நம்ம கொடுக்கறதும் வாங்குறதும், இது விற்கிறதும் வாங்குறதுங்கிறது என்னன்னு பார்த்தோம், வணிகம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ பழைய காலத்தில் என்ன முறையில் வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ திருப்பியும் பார்க்கலாம். பண்டமாற்று வணிகம். பண்டமாற்று வணிகம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருள் கொடுத்து பொருள் வாங்குறது. அது இப்போது நம்ம பணம் கொடுத்து ஒரு பொருள் நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் இல்லையா? ஆனால் அந்த காலங்களில் பொருள் கொடுத்து பொருள் வாங்கியிருக்காங்க. இப்போ எனக்கு உதாரணம் சொன்னால், எனக்கு சர்க்கரை தேவைன்னு வைங்களேன், இன்னொருத்தருக்கு நெல்லோ இல்லை கோதுமையோ தேவை, எனக்கு சர்க்கரை தேவை, அவங்கக்கிட்ட சர்க்கரை தேவை இருக்குது,
என்கிட்ட கோதுமை நிறைய இருக்குன்னா அவங்க எனக்கு தேவையான சர்க்கரையை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான கோதுமையை வாங்கிப்பாங்க. இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெறுவது, நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது என்ன வணிகம்? பண்டமாற்று வணிகமாகும். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டின் பாலை கொடுத்து தானியங்களை பெற்றனர். எதை கொடுத்து இதை வாங்கினாங்க? நெல்லை கொடுத்து உப்பை வாங்கினாங்க. ஆட்டு பாலை கொடுத்து தானியத்தை வாங்கினாங்க. இந்த செய்திகளுக்கு சான்று வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் நிறைய இருக்குது. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர். அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருட்களை தருகின்றனர். வீட்டுக்கு பக்கத்துலலாம் விற்றுட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா, பழைய பிளாஸ்டிக்கு வந்து பழைய பிளாஸ்டிக் பழைய நியூஸ் பேப்பருக்கெலாம் திருப்பியும் சாமான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா. நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர் எவ்வளோ பிளாஸ்டிக் கொடுக்குறோமோ அதற்கு அவங்க மாற்றாக வேறு ஒரு பொருள் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ இதுவுமே பண்டமாற்று முறை தான். என்ன முறை? பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறைன்னு நம்மக்கிட்ட கூடுதலாக இருக்கிற ஒரு பொருளை பிறரிடம் கொடுத்து நமக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். நெல்லை கொடுத்து உப்பை வாங்கணும், ஆட்டு பாலை கொடுத்து தானியத்தை வாங்கணும். இதற்கான சான்று வந்து சங்க இலக்கியங்களில் இருக்குது. இந்த காலத்தில் கூட வீட்டுக்கே வந்து பழைய செய்தித்தாள் பயனற்ற நெகிழி பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அதற்கு பதிலாக வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருளை நமக்கு தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உபயோகித்த முறையின பண்டமாற்று வணிகம். அடுத்து வணிகத்தில் இருக்கிற வகைகள், அதாவது என்னென்ன முறையில் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும், என்னென்ன வழியில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு வழி இருக்குது, அதாவது வணிகத்தில் என்னென்ன வழி இருக்குது, தரை வழி வணிகம், நீர் வழி வணிகம்னு ரெண்டு வழி இருக்குது. தரை வழின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருட்களை எடுத்து செல்கிறதுக்கு வண்டி யூஸ் பண்ணோம், அதாவது என்னென்னா எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளை வச்சு வண்டிகள் வந்து பயன்படுத்தி வண்டியை ஓட்டி அதன் மூலமாக நம்ம வணிகம் செஞ்சுட்டு வந்தோம். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேருந்து வெளியூருக்கு போகும்போது ஒரு கும்பலாக தான் ஒரு குழுவாக தான் வணிகர்கள் வந்து செல்வாங்க போவாங்க. இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் பார்த்திங்கன்னா வணிகச்சாத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். குழுவாக மொத்தமாக வணிகர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னுடைய பொருட்களை எடுத்துகிட்டு செல்லும்போது அந்த வந்து குழுவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வணிகச்சாத்து அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பொருள்களை அனுப்புறதுக்கும் வரவழைக்கிறதுக்கும் கப்பலை பயன்படுத்தின முறை தான் நீர்வழி வணிகம். கப்பலை வந்து எந்த வணிகத்துக்கு உபயோகப்படுத்தினோம்? நீர்வழி வணிகத்துக்கு உபயோகப்படுத்தினோம். அடுத்தது கப்பல்கள் வந்து நிற்கிற இடத்த நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துறைமுகம் அப்படின்னு சொன்னோம். கப்பல்கள் வந்து நிற்கிற இடத்த நம்ம என்னன்னு சொன்னோம்? துறைமுகம் அப்படின்னு சொன்னோம். துறைமுக நகரங்கள், அதாவது ஹார்பர், ஹார்பர்னு என்ன? துறைமுகம் இல்லையா. துறைமுகம் வந்து இருக்கிற இடங்களில் ஊர்களை வந்து நம்ம என்னன்னு சொன்னோம்? பட்டினம், இன்னொன்று பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டுருக்கோம். அடுத்தது தமிழ்நாட்டின் தலை சிறந்த ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹார்பர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பூம்புகாரில் இருக்குது. எங்கே இருக்குது? பூம்புகாரில் இருக்குது. அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்த நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன, தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டிலிருந்து மிகப்பெரிய மிகச்சிறந்த துறைமுகம் எங்கே இருந்தது? பூம்புகாரில் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த துறைமுகத்தில் பல வேறு நாடுகள்லேருந்து கப்பல்கள் வந்து தன்னுடைய நாட்டு தேசிய கொடிகளோடு வந்து நிற்கும். அங்கே வெளிநாட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு தேவையான பொருட்களை வந்து இறக்குமதி செஞ்சிட்டோம்.
அதே மாதிரி இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்னென்ன பொருட்கள் கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம ஏற்றுமதி செஞ்சிட்ருந்தோம் நீர்வழி வணிகத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா வணிகத்தில் எத்தனை வகை இருக்குது. ஸோ நம்ம தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் பார்த்துட்டோம். அடுத்து பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன மாதிரி என்ன இல்லை தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். வணிகத்தில் தன்னம்பர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. ஸோ தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தான் தனிநபர் வணிகம் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு ஓனர் மட்டும்தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன், நான் மட்டும்தான் அதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னது, தனிநபர் வணிகம். அதே இது என்னோட சேர்ந்து இன்னொரு மூணு நாலு பேர் இன்வெஸ்ட் பண்ணி நடத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து என்னது, நிறுவன வணிகம். ஒருத்தர் மட்டுமே உருவாக்கப்பட்டு நடத்தப்படுறது என்னது, தனிநபர் வணிகம். நிறுவன வணிகம்ங்கிறது என்னது, ஒருத்தருக்கு மேலே ஒன்றுக்கு மேற்பட்டவங்க வந்து இணைந்து முதலீடு போட்டதாக. அடுத்தது நம்ம இன்னொரு என்னது டாபிக் பார்க்கணும் பார்த்திங்கன்னா சிறு வணிகம். அதாவது சிறு வணிகம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீடுகள்கிட்ட நிறைய கடைகள் பார்த்துருப்போம் இல்லையா, சின்ன சின்ன பெட்டி கடை, காய்கறி கடை, அப்புறம் சின்ன சின்னதாக கடைகள் நிறைய இருக்கும். பால் வாங்குறதுக்கு, பால் தயிர், மற்ற அன்றாட தேவைகள் பொருட்கள் வாங்குறதுக்கு சின்ன சின்னதாக நிறைய கடைகள் நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா சிறு வணிகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம் அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்வர்கள் சிறு வணிகர்கள் ஆவர். சிறு வணிகர்கள் ஆவர். நமக்கு அன்றாடம் தேவையானது என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, பால், கீரை, காய்கறிகள், இதெல்லாம் நமக்கு டெய்லியும் அப்பப்போ நம்ம போய் பக்கத்தில் போய் நம்ம வாங்கிட்டு வர பொருட்கள் இல்லையா. இதெல்லாம் நமக்கு சேல்ஸ் பண்ணுறவங்க யாரு, சிறு வணிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இவர்கள் சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வீதிகளில் வைத்து விற்பனை செய்வர். அதாவது ரோட் அடியில் கடை போட்டு, அப்புறம் சின்ன சின்னதாக பெட்டி கடை அந்த மாதிரிலாம் வச்சு கடை வைக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா சின்ன லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுலேருந்து நமக்கு பொருட்களை வாங்கி நமக்கு விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அவங்க யார், சிறு வணிகர்கள் இல்லையா. தலையில் சுமந்து சென்று வைத்தல். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு பெரிய ஓலை குடை மாதிரி ஒன்று வச்சுட்டு வீடு வீடாக வந்து காய்கறி இதெல்லாம் விற்பாங்க, காய்கறிகள் பழங்கள்லாம் வீடு வீடாக வந்து விற்றுட்டு போவாங்க. அடுத்து தரைக்கடை அமைத்து விற்றல். தரைக்கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய இடம் தோட்டத்தில் போட்டு காய்கறி விற்கிறது, வீட்டு வாசலே வச்சு விற்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து தரைக்கடை அமைத்து விற்றல். தள்ளுவண்டி மூலம் விற்றல். தள்ளுவண்டின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ், மற்ற வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு தள்ளுவண்டியில் விற்றுட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா. விளையாட்டு பொம்மை, மற்ற சாமான்கள், சில சாமான்கள்லாம் தள்ளுவண்டியில் வச்சு விற்றுட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு சிறு வணிகம் இதுதான். இப்போ தள்ளுவண்டி மூலம் விற்கிறது, தரைக்கடை அமைத்து விற்கிறது, அடுத்தது தலையில் கூடை வச்சு சுமந்துட்டு போய் விற்கிறது, இதெல்லாம் என்னது, சிறு வணிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். சிறு வணிகர்கள் வந்து நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவர். இப்போ நம்ம ஒரு பெட்டி கடையில் போய் ஒரு பால் வாங்கிட்டு வரோம், ஒரு கீரை வாங்கிட்டு வரோம், ஒரு காய்கறி வாங்கிட்டு வரோம், இல்லை நமக்கு தேவையான தயிரோ ஏதோ ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அந்த கடையோடைய வணிகர்கிட்ட, அதாவது கடையோட யார் நடத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம நேரடியாக போய் வாங்கிட்டு வருவோம் இல்லையா. ஸோ அந்த டைரக்ட் கான்டாக்ட் வந்து இருக்கும். ஸோ வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும், அதாவது கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கும் இந்த சிறு வணிகத்தில். பெரு வணிகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெரு வணிகமாகும். பெரிய இப்போ நம்ம சிறு வணிகம்ங்கிறது என்னென்னு பார்த்தோம், ஸ்மால் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம வாங்குறது அப்படின் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொன்னோம் இல்லையா. பெரு வணிகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில், அதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முதலீடு செஞ்சு
பொருட்களை, அதாவது நம்மளுக்கு தேவையான பொருளை வந்து நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விற்கிறது பெருவணிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிக அளவில் அவங்க வாங்கி திரட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெருவணிகத்தில் சேர்ந்து வரும். பெருவணிகர்கள் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர். இப்போது சரணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, ஹைப்பர் மால்லாம் சொன்னேன் இல்லையா. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பிராண்டு, ஒரு குறிப்பிட்ட பொருள், இல்லை எல்லா பொருளையுமே ஓரளவுக்கு நல்ல பல்காக ஆர்டர் பண்ணி மொத்தமாக வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை வந்து ஒரு சில இடங்களில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவணிகர்களுக்கு விற்பனை செஞ்சுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் மொத்தம் பல்காக சப்ளை பண்ணுவாங்க. ஸோ பெருவணிகர்களில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நுகர்வோர்கிட்ட டைரக்ட் தொடர்பு இருக்காது. ஸோ சிறுவணிகத்தில் நம்ம என்ன பார்த்தோம், வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையில் நேரடியான அந்த ஒரு தொடர்பு இருக்கும். பெருவணிகத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருவணிகத்தில் நுகர்வோருக்கும் வணிகர்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்காது. அவங்க பெருவணிகர்கள் வந்து கஸ்டமர்ஸோட டைரக்ட் கான்டாக்ட் அவங்களுக்கு இருக்காது. அடுத்தது நம்ம என்னென்ன வகையில் வணிகங்கள் இருக்கு பார்த்தோம், என்னென்ன முறையில் நம்ம வணிகங்கள் செஞ்சுட்டு வந்தோன்றது பார்த்தோம். இப்போது நம்ம என்னென்ன பொருள் ஏற்றுமதி செஞ்சோம், இறக்குமதி செஞ்சோம்னு நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பாருங்கள், ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருளை பிற நாடுகளுக்கு அனுப்புவது என்னது, ஏற்றுமதி. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை மற்ற நாடுகளுக்கு நம்ம அனுப்புறது என்னது, ஏற்றுமதி. அதே மாதிரி மற்ற நாடுகள்லேருந்து நமக்கு இந்த நாட்டில் நம்ம நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பொருட்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இறக்குமதி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பழைய காலங்களில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு, இந்த மாதிரி பொருட்கள் நம்ம நாட்டில் வந்து நிறைய இருந்ததுனால நம்ம பிற நாடுகளுக்கு அதை வந்து ஏற்றுமதி செஞ்சு. உதாரணத்துக்கு சீனாவிலேருந்து, சீன தேசத்துலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு, இந்த மாதிரி முக்கியமான சில பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி அரேபிய நாட்டிலேருந்து நம்ம எப்படி பொருளை இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னா, பொருட்களை வந்து குதிரை வழியாக நம்ம வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தோம். அடுத்து குதிரைகளையும் அங்கேயாவது நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம். அரேபியாவிலேருந்து நம்ம என்ன வாங்கிட்டு இருந்தோம், குதிரைகளையும் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ என்னென்ன பொருள் வந்து என்னென்ன வந்து ஏற்றுமதி, என்னென்ன இறக்குமதி, ஒரு நாட்டிலேருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருளை வந்து மற்ற நாடுகளுக்கு அனுப்புறது என்னது, ஏற்றுமதி. அதே மாதிரி மற்ற நாடுகள்லேருந்து நமக்கு பொருட்களை கொண்டு வருவதுங்கிறது என்னது, இறக்குமதி. அடுத்து நம்ம என்னென்ன ஏற்றுமதி செஞ்சிட்டு இருந்தோம், பழைய காலங்கள்லேருந்து அரிசி, இஞ்சி, மிளகு, மயில் தோகை, சந்தனம், தேக்கு, இந்த பொருள் எல்லாம் நம்ம வந்து ஏற்றுமதி செஞ்சிட்டு இருந்தோம். இங்கேன்னு மற்ற நாடுகளுக்கு கொடுத்துட்ருந்தோம். மற்ற நாடுகள்லேருந்து நம்ம என்னென்ன வாங்கிட்டு இருந்தோம், சீன தேசத்துலேருந்து என்ன வாங்கினோம், கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்ற பொருள்லாம் இறக்குமதி செஞ்சோம். அடுத்தது அரேபிய நாடுகள்லேருந்து குதிரைகளையும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விதமாக நம்ம வந்து வணிக முறையை செஞ்சுட்டு இருந்ததில், அதில் வணிகத்தில் நம்ம எப்படி நேர்மை இதாக இருந்திருக்கோங்கிறதுக்கு திருக்குறளிடம் ஒரு சான்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். வணிகத்தில் நேர்மைங்கிறதுல அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வணிகர்கள் வந்து தன்னுடைய தொழிலை நேர்மையாக தான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதற்கு பழங்காலத்தை பார்த்திங்கன்னா, தமிழ் இலக்கியத்தில் நிறைய சான்றுகள் இருக்குது. அது என்னென்னு திருக்குறளே திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்கள், வணிகம் செய்வார்க்கு வாணிகம் தேனி பிறவும் தம போல் செய்யும். வணிகம் செஞ்சு முன்னேறணும் அப்படிங்கிறத பற்றி, அவங்களுடைய நேர்மையான நியாயமான அந்த வணிக முறையை பற்றி திருவள்ளுவர் அவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காரு பாருங்கள். திருக்குறளில் வணிகரின் நேர்மை பற்றி இந்த மாதிரி கூறியிருக்காங்க, வணிகர்கள் பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட முதல்ல என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. தனக்கு எவ்வளோ தேவையோ அவள் தான் வாங்கிப்பாங்க. அதே மாதிரி பிறருக்கு கொடுக்கும்போது அளவை வந்து குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேர்மையான முறையில் அந்த காலத்துலேருந்து வணிகம் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. அதில் ரொம்ப பெரிய அளவில் பார்த்திங்கன்னா, தமிழர்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் வணிகத்தில் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க.
இருக்கு. அடுத்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க, நடுவு நின்ற நன்னெஞ்சினூர். நடுவு நின்ற நன்னெஞ்சினூர், அதாவது நேர்மையாக செஞ்ச வணிகம் செஞ்சவங்க வந்து எல்லாருமே நினைவு கொண்டுட்டு இருப்பாங்கங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினூர் இந்த பாடல் இருந்து, இந்த வரி எந்த பாடல்லேருந்து எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. இப்போது நம்ம லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்க வணிகம் பார்த்தலாமா? ஸோ பண்டைய காலத்தில் பொருள் கொடுத்து பொருள் வாங்கணும், அப்புறம் உரிய பணத்தை கொடுத்து பொருள் வாங்கணும், ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம என்ன மாதிரி வணிகம் செய்யணும்னு பார்க்கலாம். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணைய வழி வணிகம் உதவுகிறது. கடைக்கு போய் என்னால் இப்போ வாங்கிறதுக்கு முடியாது, எனக்கு வாங்கிறதுக்கு சௌகரியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன வழி வணிகம் பயன்படுத்திகிட்ருக்கோம், இணைய வழி வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம் இல்லையா. இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. நான் ஏற்கனவே போன கிளாஸில் சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசான், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருட்களை பற்றிய விவரங்கள் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காய்கறி பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட் இந்த மாதிரி ஆப் இருக்குது. ஸோ மற்ற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க, குறிப்பிட்ட வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அதில் நமக்கு தேவையான பொருட்கள், அதாவது வீட்டுக்கு தேவையானதோ இல்லை மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் அதில் நமக்கு அது அதோடய விவரங்களோடு நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா. பொருட்களின் தரம், விலை, சிறப்பு ஆகியவற்றை பற்றி அந்த நிறுவன பொருட்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். வெளியில் நம்ம அந்த பொருள் வாங்கிறதுக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக வாங்குறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன குவாலிட்டி இருக்குது, என்னென்ன விலை இருக்குது, அதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்தது நமக்கு பிடிச்ச பொருளை நம்மளுடைய வீட்டுக்கே வரவேற்கலாம். நம்ம வெளியில் போய் வாங்க முடியல, டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக ஆர்டர் பண்ணி நம்ம அந்த பொருளை வீட்டுக்கே வரவழைச்சிக்கிறோம் இல்லையா. பொருளை பெற்றுக்கொண்ட பிறகே பணத்தை செலுத்தலாம். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கொடுத்து வாங்கிக்கிறோம் இல்லையா. மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணம் விலையை செலுத்தலாம். மின்னணு பரிமாற்றம்னா நெட் பேங்கிங் மூலமாகவும் நம்ம பணத்தை கட்டுறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு முறையில் என்ன ஆரம்பிச்சது, பண்டமாற்று முறையில் தான் இந்த வணிகம் தொடங்கியது இல்லையா. பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும். ஸோ பண்டமாற்று முறையில் ஆரம்பித்து பொருள் கொடுத்து பொருள் வாங்குறது ஆரம்பித்து பணம் கொடுத்து பொருள் வாங்குறது போய் இன்றைக்கி எல்லாமே நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸில் வந்தாச்சு. இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிற வணிகம் வருங்காலத்தில் இன்னும் பல புதுமைகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லெசனை முடிக்கிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன இருக்குது பாருங்கள், வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார். நம்மளுடைய வீட்டுக்கு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குறது யார், நுகர்வோர் இல்லையா. ஸோ ஆன்சர் என்னது ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு, நுகர்வோர். வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லுன. வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லுன. வணிகச்சாத்து. பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லுன. பண்டமாற்று. அடுத்த க்வெஸ்சன் என்ன பாருங்கள், மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மின் ப்ளஸ் அணு, மின்னணு. அடுத்து விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விரிவு ப்ளஸ் அடைந்த, விரிவு ப்ளஸ் அடைந்த. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இங்கே நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆங்கில மொழியாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதனுடைய கரெக்டான தமிழ் சொல் என்னென்னு நம்ம பார்த்துடலாமா. ஃபஸ்ட் என்ன இருக்கு பாருங்கள், கரன்சி நோட். கரன்சி நோட் இதுக்கு தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாமா, கரன்சி நோட் இல்லையா. கரன்சின்னு என்னது,
நோட் அப்படின்னா அதாவது பேப்பர் மாதிரி இருக்கிறது இல்லையா, கரன்சி ஆட்டோமேட்டிக் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ காகித, ஸோ நோட்டுங்கிறது இல்லை கரன்சி நோட்டு வந்து காகித இதாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கரன்சிங்கிறது என்னது பணம் இல்லையா. ஸோ நம்ம கரன்சி நோட்டுங்கிறத என்ன சொல்கிறோம், பணத்தாள், பணத்தாள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன இருக்குது, பேங்க். பேங்க்குன்னு என்னது, வங்கி, வங்கி. செக், செக்குன்னு என்னது, காசோலை, காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட், டிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேங்கிங் சம்மந்தம். டிமாண்ட் டிராஃப்ட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரை ஓலை, வரை ஓலை. அடுத்தது டிஜிட்டல், மின்னணு மயம், மின்னணு மயம், மின்னணு மயம். டெபிட் கார்டு அப்படின்னு என்னதுன்னா, பற்று அட்டை, பற்று அட்டை. மின்னணு இது டெபிட் கார்டு என்னது, பற்று அட்டை. க்ரெடிட் கார்டு, க்ரெடிட் கார்டு என்னது, கடன் அட்டை, க்ரெடிட் கார்டு என்னது, கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா, இணையதள வணிகம், இணையதள வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் என்னது, இணையதள வணிகம். அடுத்தது இ காமர்ஸ், இ காமர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இ காமர்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, மின்னணு வணிகம். ஸோ ஃபஸ்ட்டு கரன்சி நோட்னால் என்னது, பணத்தாள். பேங்க், பேங்க்க்கு என்னது, வங்கி. செக், காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் என்னது, வரையோலை. டிஜிட்டல், மின்னணு மயம். டெபிட் கார்டு, பற்று அட்டை. க்ரெடிட் கார்டு, கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங்க்கு நம்ம என்ன சொன்னோம், ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம என்ன சொன்னோம், இணையதள வணிகம். இ காமர்ஸ் என்னது, மின்னணு வணிகம். ஸோ நம்ம இந்த ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லுன்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து இந்த லெசன்லேருந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு விஷயம் செய்யணும். முதல்ல என்னென்னா, உங்கள் ஊரில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களோட பேர்கள் லிஸ்ட் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடிக்குன்னா உப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு ஊர்லேயும் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சில பர்டிகுலர் பொருட்கள் இருக்கும். ஸோ அந்த பேரை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்லைனில் சர்ச் பண்ணியோ இல்லை எப்படியாவது கண்டுபிடிச்சி பட்டியலிடுங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு ஊரில் கிடைக்கக்கூடிய சிறப்பு பொருளோட பெயரை வந்து நீங்கள் லிஸ்ட் எடுத்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே கொடுத்துருக்கு, மதுரை மல்லி அப்படின்னு. மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் என்னது, மல்லி. திருப்பதிக்கு லட்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஃபேமஸ் இருக்கும் இல்லையா. அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பு பொருளை வந்து நீங்கள் லிஸ்ட் எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, உங்கள் ஊரில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் என்னன்னு கண்டுபிடிச்சி லிஸ்ட் எடுக்கணும். ரெண்டாவது, உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய சிறப்பு பொருளை அந்த பெயரை வந்து நீங்கள் லிஸ்ட் ஆஃப் பண்ணி எடுத்து எழுதணும். ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கான ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் இந்த கிளாஸை நம்ம இதோடு நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.